ஸ்ரீவைகுண்டம் அருகே செங்கல் சூளை தொழிலாளி கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை விரிவாக காணலாம். திருநெல்வேலி மாவட்டம் சிவந்திப்பட்டி அருகே உள்ள பற்பநாதபுரத்தைச் சேர்ந்தவர்தான் ஐயப்பன் என்கிற சுரேஷ். இவர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஒரு செங்கல் சூளையில் கூலி வேலை செய்து வந்தார். இவர் கடந்த 10 தேதியன்று சேதுங்கநல்லூர் அருகே உள்ள சத்தக்காரன்பட்டி இசக்கியம்மன் கோவில் பகுதியில் தனது இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது அங்கு வந்த அன்பன், மஜ்னு என்கிற சிவபெருமாள் மற்றும் கார்த்திக் பாண்டியன் ஆகியோர் சுரேஷை முன்விரோதம் காரணமாக வழிமறித்து அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சேதுங்கநல்லூர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சுரேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டார். அவரது உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையில் வல்லநாடு மலையடிவாரத்தில் பதுங்கியிருந்த அன்பன், மஜ்னு, கார்த்திக் பாண்டியன் ஆகியோரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். கொலை செய்யப்பட்டு இறந்த சுரேஷ் என்பவரின் தந்தை வேல்சாமியின் உறவுக்காரரான டேனியல் ராஜ் என்பவரை அன்பன், மஜ்னு மற்றும் ஜீவா ஆகியோர் தாக்கிய போது சுரேஷ் இந்த 3 பேரையும் தட்டி கேட்டுள்ளார். இதையடுத்து 3 பேரும் சுரேஷை தாக்கியுள்ளனர். இதுகுறித்து சுரேஷ் அளித்த புகாரின் பேரில் திருநெல்வேலி சிவந்திப்பட்டி காவல் நிலையத்தில் மேற்கண்ட 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் கடந்த பொங்கல் விடுமுறையின் போது மீண்டும் அன்பன் வேல்சாமியிடம் தகராறு செய்ததில் வேல்சாமி அளித்த புகாரின் பேரிலும் சிவந்திப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தாங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய காரணமான வேல்சாமி மற்றும் அவரது மகன் ஐயப்பன் என்கிற சுரேஷ் மீது இந்த கும்பலுக்கு முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 10 தேதியன்று முன்விரோதம் காரணமாக சுரேஷை அன்பன், மஜ்னு மற்றும் கார்த்திக் பாண்டியன் ஆகிய 3 பேரும் அரிவாள் மற்றும் கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். பின்னர் தூத்துக்குடி தாளமுத்துநகர் பகுதியில் பதுங்கியிருந்தவர்கள் அடுத்த நாள் காலை அங்கிருந்து புறப்பட்டு திருநெல்வேலி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சறுக்கி விழுந்துள்ளனர். அதில் அன்பனின் இடது கையிலும் மஜ்னுவின் வலது கையிலும் வீக்கம் ஏற்பட்டுள்ளது. கார்த்திக் பாண்டியனுக்கு இடது கால் முட்டி மற்றும் பெருவிரலில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட அவர்களிடமிருந்து போலீசார் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களையும் இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். தனிப்படை போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அன்பன், மஜ்னு, கார்த்திக் பாண்டியன் ஆகிய 3 பேரும் அவர்களது நண்பர்கள் 3 பேருடன் சேர்ந்து ஏற்கனவே கடந்த 10 தேதியன்று காலை திருநெல்வேலி மாவட்டம் பெருமாள்புரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் பாபு என்பவரை கொலை செய்ததும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்துதான் சுரேஷை அடுத்த நாள் இவர்கள் கொலை செய்துள்ளனர். இதையடுத்து 3 பேரையும் ஸ்ரீவைகுண்டம் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டதை அடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர்.